வீடு கட்டுவதற்கும் நாணிகள் ஆசி வேண்டும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இதுக்கு என்ன கூப்பிட்டனர்? என் திருவடி போட்டதுக்கு என்ன காரணம்? நான் வீடு கட்ட நினைக்கிறேன், வாடகை வீட்டில் இருந்து அசந்து போச்சு, சொந்த வீடு கட்ட நினைக்கிறையா நீ தான் அருட்சின்னு கேட்டான். பேச கேட்டுக்கிட்டே இருக்கிறான். ஆசன் பார்க்குறார், நியாயம்தான். ஒரு சொந்த வீடு அமைக்க நீ தான் அருட்சின்னு கேட்குறான். அப்படியே கேட்டு வரான். அவன் அந்த ஒரு 4 வருஷம் 5 வருஷத்தில் அந்த காரியம் முடியும். கேட்டது ஆசானா இல்லையா கேட்டிருக்கிறான். ராமணி சாமி கேட்டிருக்கிறான். அவங்க கொடுத்தா தடுக்க முடியுமா? உடனே கொடுக்க மாட்டாங்க. இப்போ நாளாக அப்போ அவன் என்ன செய்யணும்? சாதாரண இல்லாதான் ஒரு தனக்கு சேட்டார் போல் சக்தி உட்பட்ட வீடு கட்டி முடிப்பான். கேட்க வேண்டியது கேட்க வேண்டும். சரி இல்லாதான் கேட்டான். சரி குடும்ப பெண் என்ன கேட்கணும்? திருமணம் ஆனதுக்கு பிறகு என்ன இருக்குது? ராமணிகசாமி திருவடியில் போற்றி மாணிக்கவாசகர் திருவடியில் போற்றி. எதுக்குண்ணே? திருமணம் நடந்துடுது, எங்களுக்குள்ள கருத்து வேற்றுமை வரக்கூடாது. கருத்து நல்லா குடும்ப ஒற்றுமையாக இருக்கணும். எங்களுக்கு பண்புள்ள புத்திரபாக்கி அமையன், வறுமையில்லா வாழ்வு அமைய வேண்டும். எங்கள் கணவருக்கு உத்தியோகம் தடையெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு மனைவி கேட்கும், குடும்ப தலைவி கேட்கும். எதை கேட்குறாங்க கொடுக்குறது அவங்களுக்கு என்ன வேலை? கேட்டதை கொடுத்துட்டு போவாங்க. கேட்க வைக்கிறதா நம்ப வேலை. கேட்க வைக்கணும். குடும்ப தலைவியே திருமணம் செய்த பெண், திருமணம் செய்த பெண் புத்திரபாக்கி அமைய வேண்டும். அது பண்புள்ள புத்திரபாக்கி அமையமாக அமைய வேண்டும். நல்ல பிள்ளைகளாக பெற்றெடுக்க வேண்டும் கேட்கும். அப்போ ஒவ்வொரு குறையாக ஆசனம் கேட்க வேண்டும். இதையும் கேட்கலாம், நீடி ஆயுள் வேண்டும், உடல் ஆரோக்கியம் வேண்டும். நான் எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் தினமும் திருவடியை பூஜிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு தர வேண்டும். ராமலிங்க சாமி திருவடிகள் போட்டி, ராமலிங்க சாமி திருவடிகள் போட்டுன்னு சொல்லணும். உண்டு ஆசையை நான் பெற வேண்டும். இல்லறமும் நல்லபடி இருக்க வேண்டும். பெருதற்குரிய மாடு பெரிய பெற்றிருக்க நான் இந்த ஜென்மத்தை கடைத்தற்ற வேண்டும். உன் திருவடியை பற்றி எனக்கும் வீடு பேர் மோட்சலாபம் அடைய அருள்ச்சின்னு பெண்கள் கேட்கலாம். எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு கேட்கணும். தொடர்ந்து கேட்க வைக்கணும். ஆண்மகன் கேட்கலாம். ஏன்னா இல்லறத்தான் இருந்துக்கிட்டு ஞான வாழ்வு என்ன? ஞான வாழ்வு என்பது இல்லறத்தில் இருந்தானே போக முடியும். ஞான வாழ்வு என்பது மரணமில்லா பெருவாழ்வுக்குரிய ஒரு மார்க்கம், ஞானம், அறிவுன்னு பொருள். அப்போ கேட்கணும், எதையும் தொடர்ந்து கேட்டு வரணும். கேட்டு வந்தால் தான் அருள் செய்வான். ஏன்னா நம்மளுக்கு அந்த தகுதி இருக்கான்னு நினைக்கக்கூடாது. அதான் வள்ளுவன் சொல்லுவான், உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், நினைப்பதெல்லாம் உயர்த்தி நினைக்கணும். மற்ற தள்ளினும் தள்ளாமல் விட்டார், கை கூடாவிட்டால் நினைப்பதை விடக்கூடாதுன்னா. எவன் ஒருவன் விடாது நினைக்கின்றானோ அது அவன் கைகூடும். ஊழ்வனை காரணமாக தடைபடும். நினைக்கிறதை உயர்த்தி நினைக்க வேண்டும். அது கை கூடாவிட்டால் நினைக்க வேண்டும் சொல்லுவான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.